வணக்கம் மகளே, நான் தான் உங்க பாய கேம்ஃபி. இனி நம்ம வீடியோல பியூபர்டின் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம போன வீடியோல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பிளான்ஸ் பத்தி பார்த்தோம். அந்த வீடியோ நீங்க பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் ஐ கார்ட்ஸும் கொடுக்குற மறக்காம பாருங்க. ஃபர்ஸ்ட், பியூபர்ட்டிங்கிறது ஒரு மேல் ஆர் ஃபீமேல நடக்கிற ஒரு செக்ஷுவல் மெச்சூரிட்டி ஆர் செக்ஷுவல் டெவலப்மெண்ட். இந்த டைமிங், அதாவது 10 to 15 இயர்ஸ், மேக்ஸிமம் 10 to 12 இயர்ஸ்குள்ளாரியே ஃபீமேல்ஸ்ல வந்து செக்ஷுவல் மெச்சூரிட்டியும், மேல்ஸ்ல 13 to 15 இயர்ஸ்குள்ளாரியும் இந்த செக்ஷுவல் மெச்சூரிட்டியும் நடந்துடும். இந்த செக்ஷுவல் மெச்சூரிட்டி அப்ப பாடி க்ரோத் வந்து ரிட்டார்டாகவும் இருக்கும். அதாவது பாடி க்ரோத் வந்து ஸ்லோவாகியும் செக்ஷுவல் டெவலப்மெண்ட் வந்து அதிகமாகவும் நடக்கும். இந்த இடத்துல செக்ஷுவல் டெவலப்மெண்ட் அதிகமாக நடக்கிறதுனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடி க்ரோத் ரிட்டார்டாகும். இதுல முக்கியமான டெவலப்மெண்ட் என்ன நடக்கும்னா டெஸ்டிஸ், ஓவரிஸ் இதெல்லாம் வந்து அதிகப்படியான க்ரோத் நடக்கும். இந்த பீரியட், அதாவது 10 to 15 இயர்ஸ் அடலசன்ஸ் அழைப்பாங்க. ஏன்னா இந்த பீரியட்ல இருக்க பாப்புலேஷன் வந்து ஒரு சைல்டாகவும் இருக்க மாட்டாங்க, அது மட்டும் இல்லாம ஒரு வெல் டெவலப்டு ஹியூமன் பீயிங்காக இருக்க மாட்டாங்க. அதனால இந்த 10 to 15 இந்த 5 இயர்ஸ் பீரியடை வந்து அடலசன்ஸ் அழைப்பாங்க. இந்த அடலசன்ஸ்ல தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பியூபர்ட்டிங்கிற ஒன்று நடந்து செக்ஷுவல் டெவலப்மெண்ட் வந்து ரேப்பிடாக நடக்கும். இந்த இடத்துல ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் என்னன்னு நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பாடி க்ரோத் வந்து ரிட்டார்ட் ஆகி செக்ஷுவல் டெவலப்மெண்ட் வந்து அதிகமாக நடக்கும். இந்த பியூபர்ட்டினால ஒரு செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்னு ஒன்று மேல் அண்ட் ஃபீமேல இன்டியூஸ் ஆகும். இந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் என்னென்னன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், செகண்டரி செக்ஷுவல் கேரக்டருங்கிறது ஒரு மேல் ஆர் ஃபீமேல ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு டிஸ்டிங்கிஷ் பண்றது தான் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். இதுல மேல்ஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் ஆகும், ஃபீமேல்ஸ்ல டிஃப்ரெண்ட் ஆகும், இல்ல இந்த மேல் அண்ட் ஃபீமேல கொஞ்சம் காமன் ஆகும், நிறையபடியான சேஞ்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேல்ஸ்ல பார்க்கலாம். மேல்ஸ்ல ஒரு முக்கியமான செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் என்னன்னா ஹேர் வந்து ஃபேஸ்ல க்ரோ ஆக ஆரம்பிக்கும். செகண்ட் வந்து வோக்கல் கார்ட்ஸ் வந்து ரொம்ப திக்காகி டீப்பான சவுண்ட் தான் ப்ரொடியூஸ் ஆகும். தேர்ட் வந்து ஹேர் வந்து செஸ்ட்ல க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஃபோர்த் வந்து பெஸ்டிஸ் அண்ட் டெஸ்டிஸும் பெனிஸும் வந்து க்ரோத் வந்து அதிகமாக நடக்கும். இது மட்டும் இல்லாமல் மேல் பாடி வந்து ரொம்ப மஸ்குலராக மாறும். நெக்ஸ்ட் வந்து ஃபீமேல்ஸோட செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் இன் ஃபீமேல்ஸில் என்ன முக்கியமாக நடக்குன்னா பிரஸ்ட் க்ரோத் அதிகமாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேட் டெபாசிஷன் ஹிப்ஸ் அண்ட் தைஸில் அதிகப்படியாக நடக்கும். தேர்ட் வந்து மென்ஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். மென்ஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிறது மெனாச்சும்பாங்க அவங்க. அது வந்து 40 to 50 இயர்ஸில் இந்த மென்ஸ்ட்ரேஷன் ஃபீமேல்ஸில் ஸ்டாப் ஆகும். இதை வந்து மெனோபாஸ்னு நடப்பாங்க. இப்போ மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸில் நடக்கிற காமனான செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸில் பிம்பிள்ஸ் வந்து ஃபேஸில் வரும். செகண்ட் வந்து பாடி ஹேர் க்ரோத், அதாவது நிறைய ரீஜன்ஸில் வந்து ஹேர் க்ரோத் வந்து அதிகமாக நடக்கும். எங்கெங்கன்னா பியூபிக் ரீஜன், ஆம்பிட், லெக்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸில் வந்து அதிகப்படியான ஹேர் க்ரோத் நடக்கும். இதுதான் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸில் நடக்கிற முக்கியமான செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். இந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் மட்டுமே ஒரு ஹியூமன் பீங், அதாவது இந்த மேலோ ஒரு ஃபீமேலோ வந்து ஃபுல் டெவலப்டாக ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது நடக்காது. அவங்க வந்து டிஷ்யூஸ், அதாவது இந்த ரீப்ரொடக்டிவ் டிஷ்யூஸ் வந்து க்ரோ ஆகிறதுனால மட்டுமே இவங்க வந்து ஒரு ஃபுல் டெவலப்னு சொல்ல முடியாது. அது வந்து கரெக்டான குவான்டிட்டிஸில் வந்து செக்ரீட் ஆகிறதும், அதை வந்து கரெக்டான பீரியட்ல வந்து உருவாகிறதும் எல்லாமே வந்து இதுல ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. இதை வந்து நம்ம சக்சஸிவ் வீடியோஸ்ல டீட்டெயில்டா பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கைஸ். நம்ம வந்து இப்ப ஒரு பெரிய கம்யூனிட்டியா ஒரு 100 மெம்பர்ஸ் வந்து இதுல ஜாயின் ஆயிருக்கோம். இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கணும், நம்ம சேனல் வந்து ஒரு பெருசாகணும். எப்பயும் போல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.